ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப் ஸ்ரீ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயம்பேட்டு ரூட்டில் இருக்க மதுரை கண்ணப்பர் மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மெனு வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. நண்டு சூப்பு, மீன் வறுவல், நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஓகே சூப்பர்ன்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது உள்ளே திறந்த உடனே ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக வித் மியூசிக்கோட செமையாக இருந்துச்சு. காப்பிரைட் வரும் தான் நான் மியூட்டில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வால்லையும் வந்து நம்ம மயிலாட்டம், மொயிலாட்டம், ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு உரல் வச்சுருந்தாங்க. அதாவது இது இந்த இது பேர் என்னன்னு தெரில, கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு தீமில் அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ஆம்பியன்ஸு. நம்ம வந்த வேலை என்ன, சாப்பிட தானே, ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்ட்டு இலையை விரித்து தண்ணியை தொளிச்சாச்சு. தம்பி வந்து இன்றைக்கி வெஜிடேரியன், ஸோ அவனுக்கு வந்து ஷெஸ்வான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் டபுள் ஆம்லேட்டு, ப்ளைன் பிரியாணி ஹஸ்பண்டுக்கு, எனக்கு ப்ரான் பிரியாணி. எனக்கு ப்ரான் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், ஸோ ப்ரான் பிரியாணி எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் ஒரு டிஷ்ஷை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நம்ம இளநீ பாயாசம்னு ஒன்று தருவாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் ஃபுட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்குற விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் கட் பண்ணி அப்புறம் குக்கும்பர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிசைனை பண்ணி கொடுப்பாங்க, பார்க்கவே டெம்டேட்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கிறது இல்லாமல் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் அமௌண்ட்டு, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சாப்பாடுக்கு கொடுக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தயிர் பச்சடி சொல்லணும். மோர் வெங்காயம் வந்து வெங்காயம் மட்டும் போடாமல் அதில் குக்கும்பரும் போட்டிருந்தாங்க. சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துச்சு. அந்த குக்கும்பரோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த எறா பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ளைன் பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தாங்க எறா பிரியாணி. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ண மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.